வணக்கம். அச்சம் என்பது மடமையடா, இந்த படத்தை பற்றி விமர்சனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அச்சம் என்பது மடமையடா வந்து எதிர்பார்ப்பு அப்படின்லாம் வந்து கொஞ்சம் நாளாக ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க. தள்ளி போகாதேன்னு ஒரு சாங்கை விட்டு ஒரு ஹைப்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து அந்த ஹைப்லாம் கிரியேஷன் இல்லாமல் நார்மலாக போய் பார்த்த ஒரு படம். கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட படத்துக்கு வந்து அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துலேயும் அந்த ஸ்டைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அழகாகவே. பட் ஆனால் இத்தனை படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு. புதுசாகவே இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ்லாம். முக்கியமாக நம்ம யாரை சொல்லணும்னாக்கா சிம்பு. எஸ்டிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் ஒரு படம் இருக்கும். அவர் படம் நடித்தாலே ஒரு சில விஷயம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படம். ஸோ போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த லெஜெண்ட்ரி மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா பின் எடுத்துருக்காரு. பர்ஃபெக்டான மியூசிக் எல்லா இடத்துலையும் அழகாக, பாட்டெல்லாம் சூப்பராக, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவாக இருக்குது. அதுலேயும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன்ரைஸை போய் பார்ப்பாங்க. சன்ரைஸை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸே இல்லாமல் போர்ஷன் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக அழகாக இருக்குது. அந்த மியூசிக் செம்மையாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எல்லா பாட்டுமே எடுத்து வச்சுட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட் ஹாஃபில் 5 பாட்டுமே வந்துருச்சுன்னா இப்போ செகண்ட் ஹாஃபில் பாட்டே இல்லைன்னா தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்டே மாறின மாதிரி தோணுச்சு. அந்த விஷயம் வந்த உடனே என்னடா இது, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஷயமே இல்லையே, செகண்ட் ஹாஃபில் ஏதாவது ஒரு பாட்டாச்சும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சீரியஸான போர்ஷன் போயிட்டுருக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அந்த சீரியஸான செகண்ட் ஹாஃப் போர்ஷனில் வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த இடத்துல நம்மளை போர் அடிக்க வைக்காமல் கரெக்டாக பாட்டு இவ்வளோ தான், உங்களுக்கு வந்து இந்த போர்ஷனில் இது முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் சீரியஸ்னஸாக அந்த ஸ்டோரியை பார்க்க போயிடறோம்னு கரெக்டாக பண்ணிடுறாங்க. அது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சிமா மோகன் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பர்ஃபெக்டான மேக்கப்பில் காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மேக்கப்பே இல்லை. அதுதான் ஸ்டோரிக்கும் பர்ஃபெக்ட். ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிட்டு ஓவராக மேக்கப் போட்டு இன்னும் நம்ம பார்க்குறவங்க முகம் சொல்லிக்கி வைக்காமல் கரெக்டாக எவ்வளோ நேச்சர்னஸ் இருந்துச்சோ அந்த நேச்சர்னஸ். சில கேரக்டரைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஏற்றிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. முக்கியமாக சிம்புவோட அந்த அப்பா அம்மா கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர்ஸாக நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்காங்க. அதில் கூட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டயலாக் போர்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல தோணுது, அவர் வந்து ஹீரோவோட பேரை வந்து சொல்கிறார். சிம்புவோட ஒரிஜினல் படத்தோடைய கேரக்டர் நேம் சொல்லும்போது வந்து நம்மளுக்கு ஒரு ஹைப் ஏற்றுது. அந்த இடத்துல தான் அவருக்கு ஓ இவர் தான் அப்பான்றது ஒரு தெரியுது. மற்ற இடத்துல அவ்வளோவா இல்லை. ஸோ மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளிட்ஜ் என்டர்டைன்மெண்ட் படம். ஜிவிஎம்மோட படத்துலேயே ஒரு மாறுபட்ட படம்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவரோட படம் வந்து கமர்ஷியலாகவும் இருக்காது, ஒரு வே ஆஃப் ஸ்டைலில் இருக்கும். அந்த ஸ்டைலெல்லாம் மாறி அந்த ஸ்டைலை வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு தனியாகவும் செகண்ட் ஹாஃப் பஞ்சாக தனியாகவும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளேவும் கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் ஒரு போர் அடிக்கலை. இது ஒரு லவ் ஸ்டோரி தானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு இது ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. லவ் ஸ்டோரியும் இருக்குது, ப்ளஸ் சீரியஸான ஒரு சில ஸ்டோரியும் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை தேடி போயிட்டு இருக்கு, கரெக்டாக இருக்கு. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாடி கெட்டப்லாம் பார்க்கறதுக்கு ஷூட் ஆகுது. ஆனால் சில இடத்துல சின்ன சின்ன லைட்டாக அந்த மாறுதல்கள் தெரியுது அந்த சாங்குக்கு வரும்போது ஒரு சில இடத்துல. அது மற்றபடி ஓகே. ஹீரோயின்ஸ்க்கு எப்படிப்பட்ட காஸ்டியூம்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், வீட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ரீ ஹேர்ஸு ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸ் மறுபடியும் வெளியில் வரும்போது கரெக்டாக, அந்த விஷயம்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ஜனரஞ்சகமான படம்லாம் எதிர்பார்த்துட முடியாது. எப்பயுமே இருக்கிற ஜிவிஎம் படத்தில் அந்த ஒரு 2 வீடு 2 3 4 5 கேரக்டர்ஸு அதெல்லாம் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்குது. சதீஷோட கேரக்டர் வந்து முக்கியமாக பின் பாயிண்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் கரெக்டாக இருந்துச்சு. சதீஷோட கேரக்டர் வந்து சூப்பராக, அந்த டான்ஸ் அவரோட ஒரிஜினல் டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஷோ காலேஜ் சாங்கில் டான்ஸ். அதுக்கப்புறம் அப்படி நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ட்ராவல் ஆகி போயிடுது. மற்றபடி இந்த படத்தில் எதுவும் பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு நீட்டான ஒரு பர்ஃபெக்டான படம். ஒரு 1 டைம் நல்லா வாட்சபிள் பண்ணி என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணலாம். மீண்டும் ஒரு விமர்சனம் சொன்னதை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் போடுங்கள். மற்றும் எங்களோட அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.